திருதராசினியின் வேகம். உங்களுக்கு திருதராசினி யாருன்னு தெரியல, பாண்டவர்களும் கௌரவர்கள் இருந்தாங்களே, அந்த கௌரவருடைய அப்பா தான் திருதராசன். அவருக்கு கண்ணு தெரியாது. பாண்டவ போர்ல, குருஷேத்திர போர்ல 100 துரியோனிலிருந்து 100 பேர் இறந்துவாங்க. அப்போ இறந்த உடனே பாண்டவர்கள் எல்லாரும் அவங்களுடைய பெரியப்பா திருதராசனை பார்க்கறதுக்காக வருவாங்க. வந்தப்போ கிருஷ்ணர் மேலே சொல்லுவார், எல்லாரும் போங்க, பீமா நீ மட்டும் முட்டை போகாத அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதனால ஏன் நம்ம எல்லாரும் பெரியப்பாட்டை நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம், அவருடைய பிள்ளைகளை போதாலும் ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம், அவரோட ஆசீர்வாதம் வாங்கணும்னு போகிறாங்க. ஆனால் அதே மாதிரி திருதராசனை உட்காந்துருக்கிறாரு. ஒரு ஒருத்தர் அவர்கிட்ட போகிறாங்க, தர்மர் வந்து தர்மா வந்துட்டியாப்பா அப்படின்னு கட்டி பிடிக்கிறாரு. சில அர்ஜுனனை தட்டி பிடிக்கிறாரு, நவலன் சகாதேவனை பிடிக்கிறாரு, அடுத்த பீமனை மட்டும் என்ன பண்ணுறாரு, நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பகலாக ஒரு இரும்பு சிலையை கொண்டு கிட்ட விடுறாரு. அந்த அட பாவி கொடும்பாவி, என் பிள்ளையை கொன்னிய பாவி நீ தானா, என் திருவண்ணன் என்னுடைய பிள்ளைய அவ்வளோ கொன்னிய பாவி, என் பிள்ளைய அடித்தே கொன்னியன்னு சொல்லிட்டு என்ன செய்வான், அந்த இரும்பு பீமனுடைய உருவர்களில் அந்த இரும்பு அடித்து அப்படியே நெஞ்சோடு அணைச்சி அப்படியே நொறுக்கும், அந்த இரும்பு தூள் தூள் தூளாக நொறுங்கி போயிடும். ஏன்னா அவ்வளோ அவ்வளோ பிள்ளைகள் அந்த சோகத்தில் அவ்வளோ வெறியிலையும் அவ்வளோ வேகத்திலையும் இருந்தான். இது கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு தான் பீமனை நீ போகாத அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒன்று மற்றவங்களாம் பார்த்தோன்னா எவையோ, ஆனால் அப்போ மட்டும் துர்தாசன கையில் பீமனை ஆப்பிடுந்தா தூள் தூளாக நொறுங்கி போயிருப்பான். ஆனால் கிருஷ்ணருடைய அருளால் அவன் வந்து அந்த அந்த இரும்பு பொம்மையை கொடுப்பார். அந்த இரும்பு பொம்மை எப்படி எப்படி அவர் கடை இருந்ததுன்னு சொன்னால், துர்தாசனமாக துரியோணன் வந்து அவனுக்கு பீமன் கண்டா பிடிக்காது, அவனுக்கு எப்பவுமே எதிரி பீமன் தான், அவனை கொல்லுவன் தான் சபதம் போடுவான். அதே மாதிரி பீமன் வந்து துரியோணன் கொல்லுவன் தான் சபதம் போட்டிருப்பான். அதனால் அவன் பீமனை மாதிரி ஒரு உருவம் இரும்பில் செஞ்சு வச்சு தினம் அவனை கையால் குத்து குத்து குத்துன்னு குத்துவான், குத்தி தினம் கொண்டு உடம்புல பலத்தை ஏற்றுவான். அது அதுக்கு கிருஷ்ணருக்கு தெரியும், ஆனால் பாண்டவர்களுக்கு தெரியாது. அதனால தான் முதல் முதல்ல திருதராசனை பீமன் சந்திக்கவில் அவன் எப்படியும் பிள்ளையை அந்த சுகத்தில் இருப்பான். அப்போ நம்ம பிள்ளையை கொண்டோனும் எப்படியாவது ஏதாவது பண்ணணுங்கிற மனசு வெறியில் இருக்கும். அதனால தான் நான் ஒரு அவன்கிட்ட போகாதுன்னு சொல்லி அந்த இரும்பு உருவத்தை கொண்டு கொடுத்தேன், பார்த்தில்ல அந்த இரும்பு தூச்சலாக போன மாதிரி நீ அவர்கிட்ட போய் என்ன ஆயிருக்குன்னு சொன்னப்போ பீமன் சரி கிருஷ்ணனுடைய கிருஷ்ணனை நன்றி சொல்லிட்டு அதனாலும் அதுக்கப்புறம் அவர் பொருள் பீமனை கொண்டுட்டோமோங்கிற பயத்தில் ஐயோ நான் பீமனை கொண்டுட்டேனா அப்படிவார். அப்புறம் கிருஷ்ணன் சொல்லுவார், இல்லை இதை இல்லை நீ கொன்னது ஒரு இரும்பு சிலையை தான், அவன் பீமன் சாகனுங்கிறப்போ ஐயோ நான் புத்திர சோகத்தால் எப்படியா இறந்துட்டேங்கிற வெளியில் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருப்பாரு. பீரன் தான் மன்னிப்பு கேட்பாரு.